வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அக்குவீலர் பிரவீன்குமார். நம்மளை இணைந்திருப்பவர் அக்குவீலர் மோகனகண்ணன். வணக்கம் சார். வணக்கம் பிரவீன் சார். இன்றைக்கான கேள்வி பார்த்தீங்கன்னா, மக்கள் வந்து அவங்க ஆடம்பரத்துக்கு ஏற்ற மாதிரி வீடை கட்டிக்கிறாங்க. ஓகே. இப்போ இந்த ஆடம்பர வீட்டுக்கும் நார்மல் சொசைட்டியில் வாழ்கிற மக்களோட வீட்டுக்கும் காட்டில் வர வீட்டுக்கும் வித்தியாசம் இருக்குது சார். இப்போ நமக்குலாம் வீடு கட்டணுன்னாலே ஒரு பெரிய ஆசை இருக்கும், ஒரு ட்ரீம் ஹவுஸ்னு ஒன்று வச்சுருப்பாங்க. இப்படி ஒரு வீடு கட்டணும், சுற்றி மரங்கள் இருக்கணும், காட்டு வசதி இருக்கணும், எல்லாமே சொல்கிறாங்க. ஆனால் இப்போ இருக்க பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்க நியூ லைஃப் சொசைட்டியில் மரங்களே இல்லை. இருக்க மரங்களை அடிச்சு தான் நம்ம வீடே கட்டிக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக. ஸோ இந்த மாதிரி அவங்க கட்டிகிட்டு இருக்க சூழ்நிலை நம்மளால் ஹெல்த்தியாக வாழ முடியுமா? இல்லை ஒரு வீடு எப்படி சார் இருக்கணும், எந்த மாதிரி சூழ்நிலை நம்ம வாழணும்னு நினைக்கிறீங்க? ஓகே, குட். ஆக்சுவலி வீடு உண்மையிலே சொன்னால் நம்ம வாழ்கிற ஒரு கோவில். இன்றைக்கி இந்த கோவிலை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுன்றது நிறைய பேர் புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. நான் ரொம்ப பணத்தில் இருக்கேன், ரொம்ப நிறைய காசு இருக்குது, இல்லை என்கிட்ட காசே இல்லை, இது இல்லை ஒரு வீடு கட்டுறதுன்றது. நீங்கள் பாருங்களேன், எல்லா குருவி காக்கா இதுங்கெல்லாம் கூடு கட்டும்போது அழகாக அது கம்ஃபர்டபுளாக போய் அதால் நிம்மதியாக அந்த இடத்துல உறங்க முடியுதான் பார்க்குது. அந்த வீடு அது அவ்வளோ நேசிக்குது. ஆமாம், சரியா? ஏன் அப்படின்னா, அந்த வீடு அது வாழ்கிறதுக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது, அதனால தான். ஆனால் இன்றைக்கி பாருங்களேன், ஒரு வீட்டுக்குள்ளே போன உடனே பார்த்தீங்கன்னா, வெயில் காலம் ஆயிடுச்சுன்னா ரொம்ப வெயிலாகவும், மழை காலம் ஆயிடுச்சுன்னா ரொம்ப மழையாகவும், ஐ மீன் குளிராகவும் இருக்குது. சரியா? என்ன தான் வீட்டுக்குள்ளே தண்ணி வரலனா கூட குளிராக இருக்குது. அடுத்தது வெயில் நாள் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறாங்க, ஏசியை போட்டுட்டு தூங்குறாங்க. ஒரு கம்ஃபர்டபுள் ஃபீலே இல்லை. இல்லை. ஆனால் நீங்கள் பாருங்களேன், எவ்வளோ மழை பெய்யுது, எவ்வளோ வெயில் அடிக்குது, ஆனால் ஒரு குருவியோட கூடுக்குள்ளே கையை விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெளியில் குளிராக இருந்துச்சு அப்படின்னா உள்ளே எதமான சூடாக இருக்கும். ஆமாம். வெளியில் ஒருவேளை வெப்பமாக இருந்துச்சு அப்படின்னா எதமான குளிராக இருக்கும். அந்த எதமான குளிரும் சூடும் நம்ம உடம்பையும் ரிஃப்ளெக்ட் பண்ணுது. ஆமாம். இப்போ நம்ம ஒரு ஃப்ரீசருக்குள்ளே திறந்துட்டு நம்ம ஃபேஸை இப்படி இப்படி கிட்ட எடுத்துகிட்டு போகும்போது ஒரு மாதிரி ஒரு சில்லுன்னு காற்றடிக்குது. காற்றடிக்குது. அந்த காற்று குளிர் நாளில் அடித்தா எப்படி இருக்கும் பா அப்படின்னு அந்த ஷாக் வரும். ஷாக் வரும், கரெக்டாக. அடுத்தது அதுவே வெயில் நாளில் அது பட்டால் அந்த ஒரு இதமான ஒரு ஃபீல் இருக்கும், அந்த ஒரு நல்லாயிருக்கும். நல்லாயிருக்கும், கரெக்டாக. ஸோ இது இன்றைக்கி இருக்க எந்த வீட்லேயுமே கிடையாது. கிடையாது. ஏன்னா வீட்டை கட்டுறதுக்கு பயன்படுத்துகிற பொருட்கள் எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தால் கூட எது நம்மளுடைய உடல் நலத்துக்கு நல்லதுன்றது தெரியாமல் இன்றைக்கி நம்ம வீடு கட்டிகிட்ருக்கோம். அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா முன்னோர்கள் கீழே மண்ணு தான் போட்டிருந்தாங்க. ஆமாம். மண்ணை போட்டுட்டு அதுக்கு மேலே என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா சாணியை போட்டு மொழுகுவாங்க. ஏன்னா அந்த மண் மேலே மேலே போயிடக்கூடாது அப்படின்ட்டு. அதுவும் இல்லாமல் இந்த சாணியை வந்து பார்த்திங்கன்னா கிருமி நாசினியாகவும் பயன்பட்டுச்சு. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஹீட்டு கூலை மெயின்டைன் பண்ணுற ஒரு பேலன்ஸ்டு மெட்டீரியலாகவும் இருந்துச்சு. அடுத்தது அது மட்டும் இல்லை, இந்த சாணி அடுத்தது மண் இதெல்லாம் கலந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்மளுடைய பாதத்துக்கு இதமான ஒரு ஃபீலிங்கை கொடுத்துச்சு. சரியா? ஆனால் இன்றைக்கி கட்டுற வீடு பாருங்களேன், நம்ம கால் அதில் பட்டுச்சுன்னா நம்ம கால் உடஞ்சிரும், நம்ம ஓங்கி உதச்சோன்னா. ஓங்கி உதச்சோன்னா. ஆனால் அப்போ இருந்த அந்த மண் வீட்டில் நம்ம ஓங்கி உதச்சோன்னா குழி ஏற்பட்டு நமக்கான ஒரு வலி இல்லாத விஷயத்த கொடுத்துச்சு. சரியா? சும்மா இது வந்து நடக்கிற ஒரு ஃப்ளோருக்கே இப்படின்னா இப்படி நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள், ஒரு ஒரு பொருளும் எப்படி இருக்கணும்ன்ட்டு. ஏன்னா நம்ம எங்கே எந்த வேலைக்கு போனாலும் நம்ம இரவாச்சுன்னா நம்ம வீடை தேடி தான் வரும். இதுக்கு நம்மளுடைய உறங்கும் இடமாக இருக்கிறது. அப்போ ஒரு வகையான சொர்க்கம். ஆமாம், ஹெவன்லி பிளேஸ் தான் வந்து வீடாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி பாருங்களேன், வீடு கட்டுற எல்லாருமே அப்படிலாம் பார்க்குறதில்ல. எப்படி வீடு கட்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே மொசைக்கு போடுறது, இல்லைனா டைல்ஸ் போடுறது, இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா மார்பிள்ஸ் போடுறது. நல்ல காசை எக்கச்சக்கமாக செலவு பண்ணுறாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா காட்டில் இருக்க மரங்கள் எடுத்துகிட்டு வந்து அதை வெட்டி ஃப்ளோரிங்ஸ்லாம் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணுறதுனால நமக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கானா? கிடையவே கிடையாது. உடலுக்கும் கேடு, நம்ம செலவு பண்ணதும் போச்சு, ப்ளஸ் இதெல்லாம் நம்மளை சுற்றி இருக்க நேச்சரையும் அழிச்சிட்டோம். இப்போ மலையை வெட்டி தான் மார்பிள் எடுக்கிறோம். ஆமாம். ஒரு மலைன்றது பூமியோட பொக்கிஷம், மரம்ன்றது உயிரோடைய பொக்கிஷம். இது எல்லாத்தையுமே இன்றைக்கி நம்ம அழிக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்போ வீடுன்றது எப்படி இருக்கணும்னா, ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப
அழகாக ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கணும். என்னென்ன கம்ஃபர்டபுள்ஸ் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நடக்கிற அந்த ஃப்ளோர் இருக்கு இல்லையா, அது முடிஞ்ச அளவுக்கு நம்ம பாதத்துக்கு இதமானதாக இருக்கணும். அப்போ என்ன பண்ணலாம், இன்றைக்கி வந்து நம்ம மண் போட்டு சாணி போட்டு முழுங்கன்னா அது பாசிபிள் கிடையாது. ஆனால் என்ன பண்ணலாம், சாதாரண சிமெண்ட்டை போட்டுட்டு சிமெண்ட்டுக்கு மேலே துணி கிளாத்ஸ் இருக்கு இல்லையா, அந்த கிளாத் ஃப்ளோர்ஸ் வருது பார்த்திங்களா, அதை அழகாக வாங்கி ஒட்டிடலாம். ஒரு 4 வருஷம் இல்லை 6 வருஷத்துக்கு அந்த ஃப்ளாட்டான சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய அந்த கிளாத்லாம் எப்படி இருக்குன்னா, நல்லா சாஃப்டாக இதமாக இருக்கும் சரியா. நம்ம பாதத்துக்கும் இந்த வெடிப்பு வரவே வராது. இந்த பாத வெடிப்பு நிறைய பேருக்கு வர்றதுக்கு காரணம் நீங்கள் பார்க்கலாம், அவங்க வந்து மொசைக் தரையில் இருந்தால் கம்மியாக வரும். ஆமாம். அதுவே மார்பிள்ஸில் இருந்தால் எக்கச்சக்கமாக வரும் சரியா. அதுவே பார்த்தீங்கன்னா சிமெண்ட் தரையிலேருந்து அதிகமாக பார்க்க முடியாது. ஸோ ஓரளவுக்கு சிமெண்ட் ஓகேவாக இருக்கும். ஓகேவா இருக்கும், ஏன்னா ரொம்ப கெமிக்கல் இல்லாமல் இருக்கும். என்ன தான் மழை நேச்சுரல்னாலும் அது நம்மளோட இடத்துக்கானது கிடையாது. ஸோ அதனால் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ஓவர் கூலாக்கி விட்டுரும், இல்லை ஓவர் ஹீட் ஆகிட்டுரும். ஸோ அப்போ நோ யூஸ். அப்போ அதே மாதிரி வீட்டுக்குள்ளே சூரிய வெளிச்சம் தினமும் படணும், நம்மளோட ஜன்னல் அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம கட்டமைக்கணும். ஸோ அப்போ சூரிய வெளிச்சம் படணும். அடுத்தது பார்த்திங்கன்னா காற்றோட்டமாக இருக்கணும். இன்றைக்கி பாருங்களேன் வீடெல்லாம் எப்படி இருக்குன்னா, ஏதோ சோப்பு டப்பா மாதிரி இருக்கும். ஈவன் அது பெருசாக இருந்தால் கூட அந்த மாதிரி எந்த ஒரு ஓப்பன்ஸுமே இருக்காது, க்ளோஸ்டாகவே இருக்கும் வீடு. அப்படியே பார்த்திங்கன்னா உள்ளே போட்ட ஒரு குடோன் ஜெயில் மாதிரி இருக்கும். சரி, ஜெயிலுக்குள்ளே தான் காற்று போகாது பெருசாக, அடுத்தது பெருசாக சூரிய வெளிச்சம் போகாது. ஆனால் இன்றைக்கி நம்மளே என்ன பண்ணுறோன்னா, வீடுன்ற பேரில் ஜெயிலில் தான் கட்டி வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ அப்போ வீடை பொறுத்த வரைக்கும் காற்றோட்டமாக இருக்கணும், அடுத்தது நல்ல சூரிய வெளிச்சம் உள்ளே வந்துட்டு போகிற மாதிரி இருக்கணும் சரியா. அப்போ தான் நம்மளுடைய எல்லா செல்வங்களும் நல்லாயிருக்கும், உடல் செல்வமும் சரி பணச்செல்வமும் சரி எல்லாமே இப்படி இருந்தால் தான் குவியும். இதுக்கு நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது பார்த்திங்கன்னா, இயற்கையோடு வாழ்ந்து நம்ம முன்னோர்கள் தான். இன்றைக்குமே பார்த்திங்கன்னா சில நாடில் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பழங்குடியினருக்கெல்லாம் வீடு கட்டி கொடுக்குறாங்க. அப்போ அந்த பழங்குடியினர்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டை பயன்படுத்துகிறதே இல்லை. அவங்கள கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அது என்ன இது சுடுகாடு மாதிரி இருக்குது, பிகாஸ் சுடுகாடு எல்லாமே கட்டங்கட்டமாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது, அதிலெல்லாம் எங்களால் இருக்க முடியாது அப்படின்ட்டு மரத்து மேலே ஏறி படுத்துக்கிறாங்க. மரத்து கீழே படுக்கக்கூடாது, மேலே ஏறி படுக்கலாம் உச்சியில். அப்போ அந்த ஃப்ளாட்டாக இருக்கக்கூடிய பெரிய பெரிய காட்டில் இருக்கக்கூடிய மரங்களில் ஏறி படுத்துக்கிட்டு, இங்கே பாருங்கள் எனக்கு மேலேருந்தும் காற்று வருது, சைட்லேருந்தும் காற்று வருது, இதுதான் எனக்கு சொர்க்கமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம என்ன சொல்கிறதுன்னா, ரொம்ப நாகரிகம் வளர்ந்துடுச்சின்னு சொல்லிட்டு வீடுலாம் கட்டி வாழ ஆரம்பித்து உண்மையை சொன்னால் பல நோயை சம்பாதிக்க ஆரம்பிச்சிடும். ஆமாம். சாதாரணமாக நம்ம வந்து ஒரு குடிசை வீட்டில் வாழும்போது கூட அந்தளவுக்கு நமக்கு எந்த ஒரு நோயும் கிடையாது. ஏன்னா நல்ல காத்தோட்டமாக இருந்துச்சு, நல்ல சூரிய வெளிச்சம் படுற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த காலத்து நீங்கள் வீடெல்லாம் பார்த்தீங்கனாலே தெரியும், நடுவில் சூரிய வெளிச்சம் படுற மாதிரி இருக்கும், ப்ளஸ் காத்தோட்டமாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி இருக்க வீடெல்லாம் எப்படி இருக்குன்னா, முழுக்க முழுக்க என்ன கோடிக்கணக்கில் கட்டுறாங்க, ஆனால் காத்தோட்டத்தை பற்றி யோசிக்கவே மாட்டேன்றாங்க. வென்டிலேஷனே சுத்தமாக எந்த வீட்லேயுமே இல்லை. அடுத்தது அதை தாண்டி பார்த்தீங்கன்னா சூரிய வெளிச்சமும் எந்த வீட்லேயுமே இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தாண்டி ஃப்ளோர் எல்லாமே ரொம்ப அப்படியே மார்பிள்ஸ்லேயோ இல்லை வந்து டைல்ஸ்லேயோ இல்லை வந்து மொசைக்லேயோ தான் பண்ணிடுறாங்க. ஆமாம். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உடலுக்கு கீழே தான் கொடுக்குது. அப்போ சாதாரண ஒரு ஃப்ளோரை போட்டுட்டு அந்த ஃப்ளோருக்கு மேலே ஒரு நல்ல கிளாத் மெட்டீரியல்ஸ் ஒரு ஃப்ளாட்டான இதுவை போட்டுட்டனாலே போதுமானது. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், நல்ல கிளாஸியாக இருக்கும். இப்போ நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா மொசைக் போட்டிருப்பாங்க. அந்த மொசைக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஷீட்டை விரிச்சிட்டு, அதான் அந்த கிளாத்தை விரிச்சிட்டு அந்த கிளாத்துக்கு மேலே தான் வந்து என்ன பண்ணுவாங்க, சோஃபாஸ்லாம் சுற்றி போடுவாங்க. அதில் காலை வைக்கிறதுக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும், நடக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும் எதம்மா. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கணுமே. மற்றபடி வீடை பொறுத்த வரைக்கும் டைட்டான இந்த டைல்ஸ்லாம் போட்டு அது மேலே நடக்கிறது அதெல்லாம் இல்லாமல் மேக்ஸிமம் அப்படி நம்மளால் முடியல அப்படின்னா மேக்ஸிமம் வந்து ஒரு இன்றைக்கி பார்த்திங்கன்னா துணியிலே செய்கிற செப்பல்ஸ்லாம் இருக்கு வீட்டுக்குள்ளே பயன்படுத்துக்கிறதுக்குன்னு. ஸோ அந்த மாதிரியான செப்பல்ஸை போட்டுட்டு நடக்கலாம் அப்படி இல்லைன்னா. ஸோ இதுதான் வீடை பற்றி நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. அடுத்தது நம்ம வீடை பற்றி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது எப்படிலாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற வீடியோஸ்லாம் நம்ம பின்னாடி சொல்லலாம் பார்க்கலாம். சரி, இப்போ அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம தனி வீடு இந்த மாதிரியான கூரைகளில் போட்டு இந்த கூரைகள் என்ன பண்ணும்னா, வெளியில் ஹீட்டாக இருந்துச்சு அப்படின்னா உள்ளே குளிர்ச்சி கொடுக்கும், உள்ள குளிர்ச்சியாக இருக்குது வெளியில் குளிர்ச்சியாக இருக்குது அப்படின்னா உள்ள ஹீட்டை கொடுக்கும். நம்ம கூரை வீட்டில் வாழும்போது பார்த்துருப்போம். உண்மையிலேயே சொன்னால் நான் வந்து பார்த்தீங்கன்னா
ஒரு ரெண்டாவது நாலாவது படிக்கிற வரைக்குமே நான் ஒரு கூரை வீட்டில் தான் இருந்தேன். அந்த கூரை வீடு பார்த்திங்கன்னா உண்மையிலே வந்து என்னதான் மழை பெஞ்சாலும் ஒழுவும், நிறைய பாத்திரங்களை வச்சு அதை தடுத்து பிடிச்சாலும், ஆனால் வந்து அதில் கிடைக்கிற சந்தோஷம் இன்றைக்கி இருக்க வீட்டில் கிடைக்கிறதே இல்லை. ஏன்னா அதுக்கான அந்த ஒரு அந்த இதமான ஒரு ஃபீல் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த கல்வீடுகள் கொடுக்கறது இல்லாமல் இந்த ஃபீலை உணர்ந்த உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் நான் சொல்கிற வார்த்தை ரொம்ப இது க்ளோஸ் டு ஹார்ட்டான விஷயம். ஸோ அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான வீடுகளை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதில் நேச்சராக இருக்கணும். நம்மளை சுற்றி நிறைய மரங்களை நடணும். அந்த நேச்சருக்கு நடுவில் நம்ம வீடை கட்டி இருந்தோம்னா நல்ல காற்றோட்டமாக நல்ல ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை கொடுக்கும். ஸோ இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்து நம்மளை சுற்றி இருக்க எல்லா உயிரினங்களும் அழிச்சிட்டு ஒரு வீடை கட்டுறதுன்றது ரொம்ப மோசமான ஒரு செயல். ஏன்னா மனிதனை இந்த இயற்கையை படைச்சதே மற்ற உயிர்களை பாதுகாக்க தான். ஆனால் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம்னா மற்ற உயிர்களை அழித்து இன்றைக்கி நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இதை பூச்சி மருந்து போட்டு விட்டுறாங்க, எறும்பு தொல்லை தாங்க முடில, நிறைய வந்து பூச்சிலாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த எறும்பு மருந்து போட்டு விட்டுறாங்க. இந்த மாதிரிலாம் வீட்டை சுற்றி போடவே கூடாது. ஏன்னா நமக்கு கண்ணுக்கு தெரியாத சின்ன சின்ன பொருட்கள் எல்லாத்தையுமே அதுதான் சாப்பிட்டு செரிமானம் பண்ணி உரமாக மாற்றுது மண்ணுக்கு. ப்ளஸ் அது இல்லாமல் பார்த்திங்கன்னா எக்கோ ஃப்ரெண்ட்லியாக அது வாழ்ந்துட்டுருக்கு. ஆனால் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோன்னா பூச்சிகளை சாவடிக்கிறோன்னு மண்ணையே சேர்த்து சாவடிச்சிடுறோம். ஸோ நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய வீடை காப்பாற்றுறதுக்காக இந்த பூச்சி மருந்துலாம் போடுறது ரொம்ப பெரிய தப்பு. ஸோ இந்த மாதிரிலாம் இல்லாமல் நேச்சுரலாக ஒரு இடத்துல ஒரு வீடை கட்டி இருந்தோன்னா அதை விட பெரிய சந்தோஷம் வேறு எதுவுமே கிடையாது. சரி, டவுட் இருக்குது இதில் சொல்லுங்கள். நம்ம வந்து பூமியும் மனிதனும் ஒரே மாதிரி உடல் தான் வாழ்ந்துட்டுருக்கோம்னு சொல்கிறோம். இப்போ நம்ம இந்த பூமி மேலே நம்ம கால் படணும். ஆனால் இப்போ நம்ம பெரிய பெரிய சிட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்டில் போட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போ எல்லா வீடு சிங்கிள் ஹோம் இண்டிவிஜுவல் ஹோமை தவிர்த்து அப்பார்ட்மெண்ட் தான் இப்போ அதிகமாக இருக்குது. இப்போ அப்பார்ட்மெண்ட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்கவங்களும் பரவாயில்ல, இப்போ மேலே மேலே இருக்கவங்களும் வந்து அந்த எர்த்தோட அந்த கனெக்டிவிட்டி அவங்களுக்கு கிடைக்குமா சார்? அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்காது. இப்போ அவங்கெல்லாம் எப்படி சார் நோய் ஏற்று வாழ்வாங்க? சி, மண் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உடலுக்கு மிகப்பெரிய சக்தியை கொடுக்குது. செரிமான சக்தி, உருவாக்க சக்தி எல்லாத்துக்குமே காரணம் மண் தான். உண்மையை சொன்னால் உடல் மண்ணால் உருவானது தான் அப்படின்றது நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது. நம்மளோட அக்குப்பஞ்சர் தத்துவமே அதை தான் சொல்லுது. ஜிங், ஜிங்குன்றது வந்து பார்த்திங்கன்னா எர்த்தை தான் குறிக்குது. ஸோ இப்போ இந்த ஜிங் எதுலேருந்து கிடைக்குது? மண்ணிலேருந்து தான் கிடைக்குது. நம்ம உடலுக்கு தேவையான மினரல்ஸ் எல்லாமே மண்ணிலேருந்து தான் கிடைக்குது. சி, நம்ம உடலும் நீங்கள் மினரல்ஸையும் கம்பேர் பண்ணிங்கன்னா முழுக்க முழுக்க பூமியிலேருந்து எடுக்கக்கூடிய மினரல்ஸாக தான் இருக்கும். ஆமாம். அப்போ உடலுக்கும் மண்ணுக்குமான தொடர்புன்றது ரொம்ப பெரியது. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க எதில் வாழ்ந்தாலும் அட்லீஸ்ட் நான் வாக்கிங் போகிறேன்னும் போது வெறும் காலில் ஒரு நல்ல மண் இருக்கிற இடத்துல போனாங்கன்னா ரொம்ப நல்லது. அப்படி இல்லாமல் நான் இல்லை நான் ஷூ போட்டுக்கிட்டு நான் வந்து தார் ரோட்டில் தான் நடப்பேன் அப்படின்னு நடந்தாங்கன்னா அப்பயுமே அவங்களுக்கு தேவையான சக்தி கிரகிக்க முடியாது. அதனால தான் அவங்களாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வீக்காகவே ஃபீல் பண்ணுறாங்க. சரியா? மற்றபடி மண்ணில் நடக்கணும், குழந்தைங்கள மண்ணில் விளையாட விடணும். இதெல்லாம் வந்து பண்ண வச்சாங்கன்னா குழந்தை ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். இந்த புண்ணு வந்துடும், சரங்கு வந்துடும், அதெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா புண்ணும் சரங்கும் எனர்ஜியை கிரகித்த உடனே உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய குப்பையை தூக்கி வெளியில் போடுது. ஸோ அதனால் அதெல்லாம் வர்றது தப்பே கிடையாது, வந்து சரியாயிடும். பட் மண்ணுக்கான சக்தி நம்ம உடல் கிரகிச்சே தீரணும். அதனால தான் இன்றைக்கான நிறைய குழந்தைகள் பாருங்களேன், இன்றைக்கி வந்து நிறைய பேரால் 30 வயசே தாண்ட முடியல. ஏன் தாண்ட முடியல? உடலை கட்டமைக்கக்கூடியது மண் தான். இந்த மண்ணே சரியாக நம்ம பயன்படுத்துகிறதே இல்லை. காலே மண்ணில் பட மாட்டேங்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் ரொம்ப ராயல் கிளாஸாக வாழ்கிறேன் அப்படின்ற பேரில் மண்ணு கூட காலில் போடாமல் வளர்க்குறாங்க குழந்தைகளை. ஸோ அந்த மாதிரிலாம் வளர்க்கக்கூடாது. ஸோ மண்ணில் நடக்கணும், மண்ணில் ஓடணும், விளையாடணும். நீங்களே பாருங்களேன், இப்போ நீங்கள் சிமெண்ட்டு தரையில் உட்காடுறீங்க, உட்காந்து கீழே எதாவது தரையை நோண்டுவீங்க? இல்லை, எதுவுமே பண்ண மாட்டீங்க, அமைதியாக உட்காந்துட்ருப்பீங்க. ஆனால் உங்களை கூட்டிகிட்டு போய் மண் தரையில் உட்கார வச்சேன்னு வச்சிங்களேன், ஒரு ஒரு மண்ணாக எடுத்து 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 நோண்டிக்கிட்டே இருப்பீங்க. ஆமாம், ஏன் இது நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? ஸோ மண்ணிலேருந்து எனர்ஜி கிரகிக்கிறதுக்காக உடம்பே அந்த வேலையை செய்யுது. சரியா? ஸோ தெளிவாக இதில் நம்ம புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இந்த குருவி, காக்கா, இந்த நாய், இது எல்லாமே பார்த்திங்கன்னா தெரியும், மண்ணை தோண்டிட்டு போய் படுக்கும். ஆமாம், மண்ணை மேலே எடுத்து போட்டு பூசிக்கும். யானையை பாருங்களேன், எவ்வளோ சந்தோஷமாக அது மண்ணை பார்த்தோடனே அப்படியே அதுக்குன்னே அலாதியான ஒரு சந்தோஷத்தில் மேலே எடுத்து போட்டு அது குளிக்கிற அந்த சந்தோஷம், அது என்ன கோடி ரூபா கொடுத்தா கூட வராது. ஸோ அதுதான் இந்த உயிரினங்கள் எல்லாமே, இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லா உயிரினங்களுமே இந்த பஞ்சபூதங்களை அப்படி பயன்படுத்துது. ஆனால் மனிதன் மட்டும்தான்
ஏதோ அதெல்லாம் நமக்கு தேவையில்லாதது, நம்மலாம் காலில் மண்ணில் படக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு ஒருவேளை நேச்சர் வந்து மண்ணில் நம்மலாம் நடக்கவே கூடாதுன்னு நினச்சிருந்துச்சுன்னா உண்மையாகவே எல்லா இடத்துலையும் சிமெண்ட்டோ இல்லை மொசைக்கோ போட்டு கொடுத்துருக்கோம். ஆமாம் சரியா, நம்ம மண்ணில் நடக்கணுன்றதுக்காக தான் மண்ணாக வச்சுருக்கு. ஆமாம் சரியா, அதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம மண் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது உடலுக்கு. ஓகே, இது தெளிவான எக்ஸ்பிளனேஷன் நினைக்கிறேன் சார். ரொம்ப நன்றி. நன்றி.